என் பேர் நிரஞ்சன். நாங்கள் வந்து கில்லானஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறோம். நாங்கள்லாம் என்ஜிசி பாய்ஸ். என்ஜிசினா நேஷனல் க்ரீன் க்ராப்ஸ். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஒரு கார்டன் வைக்கலாம் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த மண் வந்து ஃபர்டைலாக இல்லை. செடி வச்சோம் ஃபஸ்ட்டு, செடி செத்து போச்சு. ஆர்கானிக் மேட்டர்ஸ், கம்போஸ்ட் அதெல்லாம் போட்டு மண்ணை ஃபர்டைல் ஆக்கி செடி வைக்கலான்னு பார்த்தோம். அப்போ கூட மண் ஃபர்டைல் ஆகல. ஒரு 2 மந்த்ஸ் டைம் எடுத்து நாங்கள் செடி வச்சோம், செடி வைக்க பிளான் பண்ணோம். அப்போது மண் வந்து ஃபர்டைலாக இருக்கு. இப்போது 2 மந்த்ஸாக கம்போஸ்ட் போட்டு எங்கள் லேண்ட் இப்போ ஃபர்டைலாக இருக்குது. செடி நடுறதுக்கு தயாராக இருக்குது எங்கள் லேண்ட். நாங்கள் சம்மர் ஹாலிடே லீவில் நாங்கள் வந்து செடி ஒரு நாளும் ஒரு செடி நடுறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து. இப்போ நாங்கள் இவ்வளோ செடி நட்டுருக்கோம். இந்த செடிகள்லாம் இது வந்து மல்லி செடி, அப்புறம் இது வந்து மாஸ் ரோஸ் அதாவது பட் ரோஸ், அப்புறம் இது வந்து லேண்டானா, இது வந்து சங்குப்பூ, இது ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி, அப்புறம் இது டச் மீனார் தொட்டாச்சி மீன். இது வந்து நித்தியமல்லி, அப்புறம் இது வந்து வாடாமல்லி டெய்சி, இது ஒரு நேட்டிவ் ப்ரீட். அப்புறம் இதுவும் நித்தியமல்லி தான், வயலட் ஃப்ளவர். இது வாடாமல்லி, அப்புறம் அது நாட்டு சாமல். இது வந்து ஆலோவேரா, அப்புறம் இது ப்ளூ கலர் சங்குப்பூ, இது வந்து மல்லி, இது ப்ளூ மிஸ் காட்டு வகை செடி, அப்புறம் இது நிறையா பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணும். இது துளசி, இது வந்து கீழா நெல்லி, இது கற்பூரா வெள்ளி துளசி. இவ்வளோ நாளாக நாங்கள் இப்படி தான் செடி நடுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டிட்டு அதில் தேங்காய் நார் வைக்கிறோம். ஏன்னா தேங்காய் நார் வந்து ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்கும். வெயில் காலத்துலேயும் வறட்சி காலத்துலேயும் செடியை வாடாமல் பார்த்துக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அதில் கம்போஸ்ட் போடணும். கம்போஸ்ட் வீட்டில் செய்கிற காய்கறி வேஸ்ட் எல்லாமே தான், ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் எல்லாம் கம்போஸ்டாக நாங்கள் போடுறோம். ஆர்கானிக் மேட்டர்ஸ். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் மண்ணை போடுவோம் நாங்கள். ஒரு 1 மந்த் கழிச்சு அதெல்லாம் மேன்யூர் ஆகிடும் செடிக்கு. இப்போ நாங்கள் வந்து டெய்சி பிளான்ட் வைக்க போகிறோம். ரொம்ப தாராளமாக